ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேர்னி வித் டிடி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ரான் கிரேவி. ப்ரானை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். தலைப்பகுதியை ட்விஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வால் பகுதியை கட் பண்ணிவிட்டு மேலே உள்ள நரம்பை நீக்கிட்டு உப்பு மஞ்சள் போட்டு கழுவி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு காயவும் பட்டை அன்னாச்சிப்பூ கிராம்பு பிரிஞ்சி இலை போட்டு பொரிய விடுங்க. நம்ம இன்றைக்கி கிரேவியோடு சேர்ந்து ப்ரானோட பெனிஃபிட்ஸையும் பார்த்துடலாம். ப்ரானில் வந்து செலினியம் அதிகமாக இருக்கிறதுனால ஹெல்தி செல்ஸை மெயின்டைன் பண்ணும். அதில் ஜிங்க் அதிகமாக இருக்கிறதுனால இம்யூனிட்டி சிஸ்டமை டெவலப் பண்ணும். ப்ரானில் உள்ள பாஸ்பரஸ், காப்பர், மெக்னீஷியம் வந்து போன்ஸை வந்து ஸ்ட்ராங் ஆக்கும். இது பொரியவும் ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் தாளிப்புக்கு வந்து கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ப்ரானில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாகவும் கேலரிஸும் கார்போஹைட்ரேட்டும் கம்மியாக இருக்குது. இதோட ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, நாலஞ்சு வெள்ளைப்பூடை தட்டி இது மாதிரி சேர்த்துக்கோங்க. மைய அரைக்கணும் தேவையில்லை. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ப்ரானில் வந்து விட்டமின் B6, B12, நியாசின் வந்து தசைகளை வலுவாக்கும், ஆற்றலை அதிகரிக்கும், இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யும். ரெண்டு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அரைக்க போகிறதில்ல, அப்படியே தான் கிரேவி பண்ண போகிறோம். இதை நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ரெண்டு தக்காளி பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். ப்ரான் வந்து கண் பார்வை குறைபாடையும் சரி பண்ணும். இப்போது இது வதங்கிருச்சு. இதோட ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். மிளகு பொடி அதிகமாக சேர்த்தா மிளகாய் பொடி நம்ம கம்மியாக எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அந்த மிளகாய் பொடி வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ப்ரான்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். ப்ரான்ஸ் எல்லாம் நீளமாக இருக்கு இல்லையா, நம்ம சேர்க்கையில் அது வந்து சுருண்டு வர்ற வரைக்கும் நம்ம வேக விடணும். இந்த அளவுக்கு இருக்கிறது வந்து நல்ல சுருண்டு வரும், சர்க்கிள் மாதிரி. இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ ப்ரான் வந்து வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீ யூ சூன் வித் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.